உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள். தெரியுமா, அவங்களுடைய மூட் அறிஞ்சு மோட்டிவேட் பண்ணணும். இன்னைக்கு வெற்றிகரமான அப்பா அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். வாத்தியார் கேட்டார், அறிவு இருக்காது அவனுக்கு, போய் போய் குதிரை வண்டி காரணம் ஆசைப்படுற அறிவு இருக்காது அவனுக்கு. இந்த நாட்டுல குடியினால ஆம்பளை கெட்டான், சீரியலால பொம்பளை கெட்டான். நண்பர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் தினந்தினம் நான் தரக்கூடிய பதிவு பட்டின தகவல் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஒரு லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காமல். இப்போ பதிவுக்கு போகலாம் வாங்க. எக்காரணத்தை முன்னிட்டு உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள். டோன்ட் கம்பேர், கம்பேரே பண்ணாங்க. ரோஜாவை மல்லிகையோடு ஒப்பிட முடியாது, மல்லிகையை தாழம்பூவோடு ஒப்பிட முடியாது, தாழம்பூவை தாமரையோடு ஒப்பிட முடியாது. கடவுளின் படைப்பில் ஒருவரோடு இன்னொருவரை ஒப்பிடவே முடியாது. யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள். அவனும் டென்த் படிக்கிறான், நீயும் டென்த் படிக்கிற, அவன் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் நீயும் படிக்கிற, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் என்ன மார்க் வாங்குறான் பாரு, நீ எப்படி வாங்குற பாருனா, அப்பா அம்மா வெவ்வேற. அப்பா அம்மா வெவ்வேற அர்த்தம், மார்க் வாங்குறது நம்ம ஜீன்லயே இல்லைன்றான். தேவையா அது, தேவையா? எக்காரணத்தை முன்னிட்டு நம்முடைய குழந்தைகளை இன்னொருத்தரோட ஒப்பிடக்கூடாது. மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணணும் தெரியுமா, அவங்களுடைய மூட் அறிஞ்சு மோட்டிவேட் பண்ணணும். என்ன சொன்னா அந்த பிள்ளைங்க மேல போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி மேல போக வைக்கணும். நீங்க உலகத்துல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதெல்லாம் ஈஸி, ஆனா ஒரு பிள்ளைக்கு வெற்றிகரமான அப்பா அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உலகத்திலேயே கஷ்டமான வேலை வெற்றிகரமான பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது. தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது, என்ன கஷ்டம்? ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இங்க நடந்தது இல்ல, கல்கத்தால நடந்தது, இப்ப இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலம். இங்க எல்லாம் பசங்களை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க ஆட்டோல அனுப்புவாங்க. ஒரு ஆட்டோல பார்த்தா ராவணன் கை மாறி எல்லா பக்கமும் அந்த பைய தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ அப்படி தெருவுல போகும். இந்த குழந்தைய ரெடி பண்ணி ஆட்டோல உட்காந்து வச்சு சாப்பாடு ஊட்டுற, சாப்பாடு ஊட்டுற சமயத்துல ஆட்டோக்காரனை கூட்டிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, குதிரை வண்டியில தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும். வசதியான வீட்டு பிள்ளைங்க குதிரை வண்டியில போகும். அப்படி குதிரை வண்டியில ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். பள்ளிக்கூடத்துல எல்லா வாத்தியாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அத வாத்தியார் கேட்கிறார், எதிர்காலத்தில் உன் ஆசை என்ன அப்படின்னு. ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும்னா, ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னா, ஒருத்தன் அதுனா இதுனா, இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பையன் விவரம் இல்லாம எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஓ எதிர்கால ஆசை என்ன அப்படின்னா, குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு. அவன் பார்த்த ஹீரோ குதிரை வண்டிக்காரன், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்ட்டான். பசங்க சிரிச்சுட்டான் கூட இருந்தவங்க எல்லாம். வாத்தியார் கேட்டாரு, அறிவு இருக்காது அவனுக்கு, போய் போய் குதிரை வண்டிக்காரன் ஆசைப்படுற அறிவு இருக்காது அவனுக்கு, உலகத்துல வேற லட்சியமே கிடையாது. இந்த குழந்தை முகம் வாடிடுச்சு, வீட்டுக்கு வர்றான் வருத்தமா. அவங்க அம்மா பெத்தவ பதறி போய் முதல் கேள்வி கேட்டாரு, ஏண்டா கண்ணா உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டா. அவ அம்மா பள்ளிக்கூடத்தில இருந்து டெய்லி பிள்ளைங்க வரும்போது முகம் எப்படி இருக்குன்னு பாக்குற அம்மா தான் அம்மா. அந்த முகம் வாடி இருக்கா சிரிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிற அப்பா தான் அப்பா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது, சார் ஒரு கெட்ட பழக்கத்தை இன்னைக்கு பழகித்தான் அப்படின்னா, உயிருள்ள அப்பாவா இருந்தா கண்டுபிடிப்பான் சார். என் பிள்ளை முதல் நாள் கெட்டு போனா அப்படின்னா, நான் உயிருள்ள அப்பாவா இருந்தா கண்டுபிடிப்பேன். ஏன், என் பிள்ளையோட முகத்துல கண்ணுல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கறத என் பாசம் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, சீரியல்ல எவ்வளவு செத்துட்டா அழுது அழுது அப்படியே மூக்க சிந்தர் நம்ம அம்மா அம்மாரெல்லாம், நிஜமாவே புள்ள வீணா போயிட்டா கூட கண்டுக்கிறதுக்கு நேரம் கிடையாது, கண்டுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அம்மா அப்பாவை பெருமையா பேசினா நீங்க எல்லாம் கை திட்டுவீங்க, அது என் வேலை இல்ல. எத்தனை அம்மா சீரியல் பாக்குறதையே சீரியஸா எடுத்துக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கையை கோட்டை விட்டா. தெரியுமா, நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு ஊருக்கு ஊர் சொல்றேன், இந்த நாட்டுல குடியினால ஆம்பளை கெட்டான், சீரியலால பொம்பளை கெட்டான். குடியினால ஆம்பளை கெட்டான், சீரியலால பொம்பளை கெட்டான். இத ரெண்டையும் ஒழிச்சா இந்த நாடு உருப்படும், ரெண்டையும் ஒழிச்சாதான் இந்த நாடு உருப்படும். நாடு உருப்படணும்னா ஒரே வழி அதுதான். என்ன அநியாயம், மணிக்கணக்கு அதுலயே மூழ்கி போயிருந்தா, புள்ள எப்படி இருக்கு, மூஞ்சி எப்படி இருக்கு, ஏன் வாடி இருக்கு, உடம்பு சரியில்லையா, எத்தனை ப்ராப்ளத்தோட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும், அவன் ப்ராப்ளம் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். சார் நான் சொன்ன அம்மா பாருங்க, வந்த உடனே குழந்தைய கேட்டா, ஏன்னா கண்ணா முகம் வாடி இருக்கு அப்படின்னு.
அது குடுகுடுன்னு ஒப்பிக்குது. ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்லுது, நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னே எங்க வாத்தியார் என்னை திட்டாரு அப்படி. அந்த அம்மா எப்பேற்பட்ட அம்மா பாருங்க, நீ ஏன் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு. எனக்கு குதிரை வண்டி ஓட்டிட்டு போறாரு பார், அவர் நின்றுட்டு ஓட்டுவார், அந்த சக்கரத்துல வந்து அந்த குதிரை குச்சியை கொடுப்பார், கட கட கடன ஒரு சவுண்டு வரும் பார், அவர் ஓட்டுறதே ஒரு பர்சனாலிட்டி எவ்வளவு அழகா இருப்பார். அதனால குதிரை வண்டி காரணம் ஆசைப்பட்டேன். அந்த அம்மா ஒன்னும் சொல்ல நேரா உள்ள போனா ஒரு கேலண்டரை கயிற்று எடுத்துட்டு வந்தா, அதுல ஒரு படத்தை காமிச்சா, நீ குதிரை வண்டி காரணாறது தப்பு இல்ல, ஆனா குதிரை வண்டி காரணம்னா இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆகணும்னு தேர் ஓட்டுகிற கீதை சொல்லுகிற கண்ண பெருமானுடைய படத்தை காமிச்சு, நீ குதிரை ஓட்டி ஆனா இவன மாதிரி ஆகணும், பார்த்த சாரதி இவன மாதிரி ஆகணும் ஆவியா. இப்படி கேட்ட தாய் விவேகானந்தரின் தாய் புவனேஸ்வரி, கேட்கப்பட்ட பிள்ளை விவேகானந்தர். பிற்காலத்தில் விவேகானந்தர் கீதை சொல்லல, அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் கீதை தானே. எங்கே அந்த மோட்டிவேஷன் வந்தது? தாயார் தேர்ந்து வந்தது. பின்னால நீ என்ன பேசினாலும் கிருஷ்ணன் மாதிரி கீதையா இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அம்மா கிட்டேந்து வந்தது. பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும், ஆனா அவங்க பணியிலேயே போய் மோட்டிவேட் பண்ணணுமே ஒழிய, நம்முடைய கனவுகளில் சிலுவையில் அறைவது நம்முடைய வேலை அல்ல, அவர்களது பாதையில் போய் அவர்களுக்கு பாதை காட்டுவதுதான் பெற்றவர்களின் முழுநேர வேலை.